வணக்கம். ஸ்ரீரங்கத்திலேருந்து நான் மங்களம் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். லலிதா சகசரநாமத்துக்கு ஒரு விளக்கப்படமாக ஒரு படம் தஞ்சை ஓவியத்தில் வரைஞ்சிருக்கிறேன். அது எப்படின்னாக்கா, நானும் என் கணவரும் ஒரு தை வெள்ளிக்கிழமை ஒரு கோயிலுக்கு போகிறோம். அங்கே வந்து ஒரு கோயில் கோபுர வாசலில் நான் ஒரு கோலம் போடுறேன். இந்த கோலம் போடுற போது என் மனக்கண்ணில் இந்த அம்பாள் கொடுத்த காட்சியாக இந்த படம் நான் வரைஞ்சிருக்கேன். நான் இந்த லலிதா சகசரநாமங்கிறது ஹயக்ரீவர் வந்து அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணினது. இந்த பண்டாசுரன்ற ஒரு அசுரன் வந்து தேவர்கள் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்திருக்கிற போது அவங்கெல்லாம் எல்லாருமா சேர்ந்து முறையிடுவாங்க நாரதர்கிட்ட. இந்த மாதிரி வந்து எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் மீளணும், எங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு சொல்கிற போது நாரதர் சொல்லுவார், இந்த அம்பாள் ஒன்று தான் உபயம், நீங்கள் வந்து என்னால் பல வகையான தவங்கள் யாகங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ நாரதருடைய உபதேசத்துக்கு கிணங்க இவங்க வந்து யாகம் மண்ணா பண்ணுற போது அந்த யாகத்தின்லேருந்து லலிதா மகா திரிபுர சுந்தரிங்கிறவ தோன்றினா. அவள் வந்து இருக்கிற இடம் வந்து ஸ்ரீபுரம் மணிதீபம் ஸ்ரீபுரம் சிந்தாமணி கிரகம்னு சொல்லிட்டு அந்த அம்பாள் ஒரு ஊஞ்சல் மேலே உட்கார்ந்துருக்கா. அந்த படிக்கட்டெல்லாம் ஏறி ஸ்ரீ சக்கரத்துக்கு மேலே முன்னாடி அந்த உட்கார்ந்துருக்காவ. அந்த ஊஞ்சல் வந்து எப்படி இருக்குனாக்கா, அந்த ஊஞ்சலுடைய பலகையாக சதாசிவம்ன்றவர் இருக்கிறாரு. ஊஞ்சலுடைய நாலு கால்களிலும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் நாலு பேர் நாலு கால்களில் இருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, காமேஸ்வரனுடைய இடது தொடையில் லலிதா மகா திரிபுர சுந்தரிங்கிறவ வீற்றிருக்கார். அவள் வந்து பேர் அழகுள்ளவள், அழகிய நல்ல அழகான புன்முறுவலோட மந்தகாசத்தோட கையில் கரும்பு வச்சுண்டு கையில் பூக்கத்தெல்லாம் வச்சுட்டு மக்களுக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்காவ. ஒரு பக்கம் வலதுகை பக்கம் லக்ஷ்மி இருக்கா. லக்ஷ்மி கையில் தாமரப்பூவும் தாமரமும் வச்சுட்டு லக்ஷ்மி நிற்கிறாள். இடதுகை பக்கம் வந்து வீணையை வச்சுட்டு கையில் வந்து தாமரம் வச்சுட்டு சரஸ்வதி இருக்காங்க. அதே மாதிரி இந்தந்த பக்கம் ராஜா மாதங்கி இருக்காங்க. ராஜா மாதங்கி வந்து கையில் வந்து தாமரை அந்த சாரிகைன்ற பறவை நெற்கதிர் எல்லாமே வச்சுன்னு வீணையெல்லாம் வச்சுட்டு வந்து ராஜ மாதங்கி வந்து மந்திரியாக இருக்கா. அந்தாண்ட பக்கம் வலதுகை பக்கம் அம்மாளுடைய இடதுகை பக்கம் வாராகி இருக்காங்க. வாராகி வந்து அம்பாளுக்கு சேனாபதியாக விளங்குறாங்க. அதே மாதிரி இந்த திதி நித்தியாக்கள்னு சொல்லிட்டு பதினாறு திதியாக்கள் அமாவாசை பௌர்ணமியிலேருந்து வந்து எல்லா திதிகளுமா சேர்ந்த பதினாறு திதி நித்தியாக்கள் இங்கே இருக்காங்க. இவங்க வந்து அமாவாசை அமாவாசைங்கிற வந்து கையில் வந்து பன்னீர் சொம்பு வந்து பாசம் மங்குசத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தாண்ட பக்கம் பச்சை கலர் புடவை கட்டிட்டு பௌர்ணமி வந்து கையில் சாமரம் வீசிட்டு தாமரை பூங்கொத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து திதி நித்தியாக்கள் வந்து இப்போ வந்து பிரதமை துதியே திதியன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி திதிக்களுக்கெல்லாம் வந்து பேர் என்னென்னா, காமேஸ்வரி பகமாலினி நித்திய கிளின்னா பேருண்டா பக்னிவாசினி மகா வஜ்ரேஸ்வரி சிவதூதி குலசுந்தரி தேவி நித்யா தேவி நீலபதாகா தேவி விஜயா தேவி சர்வமங்களா தேவி ஜுவாலாமாலினி தேவி சித்ரா தேவின்னு சொல்லிட்டு பதினாலு ப்ளஸ் ரெண்டு பதினாறு தேவிகளுமா சேர்ந்து பதினாறு உபச்சாரங்கள் அம்பாளுக்கு பண்ணுறா. இந்தந்த பக்கம் ஸ்ரீ சக்கரத்தில் நவ ஆவரணம்னு சொல்லுவாங்க. ஒம்பது ஆவரணத்துக்கும் ஒம்பது தேவிகள் இருக்காங்க. அனிமா சக்தி தேவி, அஷ்ட மாத்ருகா தேவி, தசமுத்ரா தேவி அதாவது பிரகட யோகினி, குப்த யோகினி தேவி, குப்ததர யோகினி தேவி, சம்பிரதாய யோகினி தேவி, குலாதீர்ண யோகினி, நிகம்ப யோகினி, நிகர்ப யோகினி, ரகசிய யோகினி, அதிரகசிய யோகினி தேவின்னு ஒம்பது தேவதைகளும் இருக்காங்க. ஒத்தொத்தரும் ஒரு ஒரு வகையான உபச்சாரம், ஆலவட்டம், கையில் பழங்கள், அது மாதிரி ஒத்தொத்தரும் ஒவ்வொரு உபச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் சங்க நிதி, ஒரு பக்கம் பதும நிதியை ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு நடுவில் இந்த பைரவர் இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த சம்பத்கரி சமாரூடா சிந்தூர விஷதேவிதா அப்படிங்கிற மாதிரி இந்த யானைப்படை தளபதி அஸ்வரூடாங்கிறவர் வந்து குதிரைப்படை தளபதியாக அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. முருகன் பிள்ளையார் அவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி மேலே வந்து இங்கே வந்து இது காமதேனு கற்பக விருட்சம் எல்லாருமா இருக்கிறாங்க. மேலே வந்து ஸ்ரீ
காமதேனோ கற்பகோரட்சம் ரதி மன்மதன் எல்லாருமா இருக்கிறாங்க. அதே மாதிரி மேலே வந்து சக்கரத்தாழ்வார், நரசிம்மர், தட்சிணகாளி, தன்வந்திரி, தும்புரு, நாரதர், தேவதைகள் எல்லாருமா இருக்கிறாங்க. இவங்க எல்லாருடைய சக்தியுமா திரண்டு அம்பாள் போய் வந்து இந்த பண்டாசுரனை வதச்சிட்டு அவளுடைய ஊரான ஸ்ரீபுரத்துக்கு வராங்க. மக்கள் கோலாகலமாக பல வகையான வாத்தியங்கள் முழங்க மங்களம் கோலம் போட நான் என் கணவரும் கணவன் வந்து அம்பாளை கும்பிட்ற மாதிரி ஒரு படம் போட்டிருக்கிறேன் நான். வந்து அம்பாளை எல்லாரும் சந்தோஷமாக ஆரவாரமாக வரவேற்கிறாங்க. ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு நான் கண்ட லலிதா திரிபுர சுந்தரிய, லலிதா சகசரநாமத்தில் நான் கண்ட லலிதா திரிபுர சுந்தரிய நான் வரைஞ்சிருக்கேன் நான். இது எல்லாரும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.